Welcome everyone. Welcome to Object Oriented Programming with C++ playlist. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா access specifiers. C++ ல ஆல்ரெடி நம்ம classes concept பாக்கும்போது இந்த access specifiers அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் இப்போ நாம பார்க்க போறது வந்து என்ன அப்படிங்க கேட்டிங்கனா access specifiers inheritance ல எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, C++ ல இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ரோல் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது பார்க்கல அப்படினா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சோ அப்பதான் இங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறது இன்னும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கற பொறுத்த வரைக்கும் we already discussed ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ இன்னொரு கிளாஸ்ல நான் ரீயூஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கற கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி வந்து இந்த கிளாஸஸ் டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அக்சஸ் மாடிஃபையர்ஸில் இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கிளாஸை நம்ம பேசுவோம், பேஸ் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பேஸ் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய அக்சஸ் மாடிஃபையர்ஸ். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு அக்சஸ் மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்ன அப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட், ரெண்டு தான் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணோம். இப்போ புதுசாக இன்னொரு ஒரு அக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம், ப்ரொடெக்டட். இன்ஹெரிட்டன்ஸில் தான் நமக்கு வந்து இந்த அடிஷ்னலாக ஒரு அக்சஸ் மாடிஃபையர் வந்து தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ரெண்டு அக்சஸ் மாடிஃபையருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது பப்ளிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த அக்சஸ் மாடிஃபையராக நம்ம கொடுக்க போகிறோம், பப்ளிக்கில் கொடுக்குறோமா இல்லை ப்ரைவேட்டில் கொடுக்குறோமா. நீங்கள் அக்சஸ் மாடிஃபையரே கொடுக்கல அப்படின்னா இட் ஷுட் பி ப்ரைவேட்டாக தான் அது இருக்கும். பப்ளிக் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது யாருனால என்ன செஞ்சுக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி உங்கள் கிளாஸில் வந்து ஒரு டேட்டா மெம்பரோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டு பப்ளிக்னு கொடுக்குறீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணும்போது இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சைல்டு கிளாஸ் ஆர் டெரைவ்டு கிளாஸில் இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ் அப்படின்னா இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரைவ்ட் கிளாஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் எப்படி ரைட் பண்ணுறோம், ஒரு நார்மல் கிளாஸ் ரைட் பண்ணுற சின்டெக்ஸ் தான், கிளாஸ் கிளாஸோடைய நேம் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கூட செமிகோலன். டெரைவ்ட் கிளாஸ் பண்ணும்போது மட்டும் கிளாஸ் டெரைவ்ட் கிளாஸோடைய நேம் அதுக்கப்புறம் இந்த கோலன் யூஸ் பண்ண போகிறீங்க. விசிபிலிட்டி மோட், இந்த விசிபிலிட்டி மோட் அப்படிங்கிறது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் கிளாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பப்ளிக்கில் கொடுத்துருப்பீங்க, சில டேட்டா மெம்பர்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கலாம் ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கலாம், எதர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டில் இருக்கிறத நீங்கள் இங்கே இன்ஹெரிட் பண்ணும்போது இப்போ பேஸ் கிளாஸோடைய நேமை வந்து நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க, பேஸ் கிளாஸ் நேம் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த நேம் இங்கே கொடுக்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எங்கே இன்ஹெரிட் ஆகி வந்துடும், இங்கே வந்துடும், டைரக்ட் கிளாஸ்க்கு வந்துடும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸுடைய பர்பஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் மெம்பர்ஸ் டெரைவ்டு கிளாஸில் எப்படி வரப்போகுது, எதர் பப்ளிக்கில் வரப்போதா இல்லை ப்ரைவேட்டில் வரப்போதா, இதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த விசிபிலிட்டி மோட் அப்படிங்கிறத டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி டெரைவ் பண்ண போகிறீங்க, எதர் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டா நீங்கள் எப்படி டெரைவேட் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் டேபிளர் கலர் இருக்குது, அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் அந்த டேபிளர் காலம். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு சைடாக பிரிக்கணும், இது வந்து பேஸ் கிளாஸ், அதாவது இந்த ப்ரைவேட், இந்த ப்ரொடெக்டட், இந்த பப்ளிக் அப்படிங்கிறது இது வந்து பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய விசிபிலிட்டி. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரைவேட்டில் கொடுக்குறீங்களா, ப்ரொடெக்டட் இங்கே இன்ஹெரிட்டன்ஸில் அடிஷ்னலாக ஒரு விசிபிலிட்டி மோட் கொண்டு வரோம், ப்ரொடெக்டட் பப்ளிக் கொடுத்துருக்கோமா. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் இங்கே ப்ரைவேட் ப்ரொடெக்டட் வந்து டைரக்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய விசிபிலிட்டி. இப்போ வந்து பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெம்பரை நீங்கள் பப்ளிக் டெரிவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா
என்ன செய்ய முடியாது, இன்ஹெரிட்டே பண்ண முடியாது. அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், டெரைவ்டு கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்ளிக் டெரிவேஷன் பண்ணாலும் சரி, ப்ரைவேட் டெரிவேஷன் பண்ணாலும் சரி, ப்ரொடெக்டட் டெரிவேஷன் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே வந்து என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் அது ப்ரைவேட். அந்த கிளாஸில், பேஸ் கிளாஸில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதே இதை ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேஸ் கிளாஸில் சம் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, பப்ளிக் டெரிவேஷன் பண்ணிங்கன்னா ப்ரொடெக்டட் மெம்பராக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஹெரிட் ஆகும். இதே இது பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டடில் நீங்கள் டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ப்ரைவேட் அப்படின்னு வரும்போது, அதாவது ப்ரைவேட் டெரிவேஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, டெரைவ்டு கிளாஸில் என்னவாக வரும் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் மெம்பர்ஸாக அது வரும். பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டடாக இருந்து டெரைவ்டு கிளாஸில் ப்ரொடெக்டட் டெரிவேஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் என்ன வந்துடும், ப்ரொடெக்டட் டெரிவேஷன், அதாவது ப்ரொடெக்டட் மெம்பராக இன்ஹெரிட் ஆகிடும். பேஸ் கிளாஸ்லேயே நம்ம வந்து இது வந்து ஒரு பப்ளிக் அப்படிங்கிறதுல தான் நம்ம டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குறோம். டெரைவ் கிளாஸில் பப்ளிக் டெரிவேஷன் தான் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் பப்ளிக்காக தான் வரும். பேஸ் கிளாஸில் பப்ளிக்கில் இருந்து டெரைவ் கிளாஸில் ப்ரைவேட் டெரிவேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரைவேட் மெம்பர்ஸாக வந்து இது இன்ஹெரிட் ஆகும். பேஸ் கிளாஸில் பப்ளிக் மெம்பர்ஸாக இருந்து டெரைவ் கிளாஸில் ப்ரொடெக்டட் டெரிவேஷன் பண்ணிங்கன்னா ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக வந்துடும். சரி சார், ப்ரைவேட் பப்ளிக் இது ரெண்டும் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பப்ளிக்னால் யாருனாலும் அக்சஸ் பண்ணலாம், ப்ரைவேட்னால் அந்த கிளாஸில் இருக்கவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணலாம். அப்போ இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யார் அக்சஸ் பண்ண முடியும், யார் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்டட் அப்படிங்கிற லெவல் பொறுத்த வரைக்கும் இதை இன்ஹெரிட் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து ஒரு சம் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா, யார் இன்ஹெரிட் பண்ணுறாங்களோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய அடுத்த கிளாஸஸ், அதாவது டெரைவ்டு கிளாஸஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதை யார் அக்சஸ் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், எதை ப்ரைவேட்டில் வைக்கணும், எதை பப்ளிக்கில் வைக்கணும், எதை வந்து டெரைவ்டில் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும், டிசைட் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இதே தான். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேஸ் கிளாஸில் வந்து பப்ளிக் அப்படின்னு நீங்கள் சம் டேட்டா மெம்பர்ஸ் வச்சுருக்கீங்க, பப்ளிக் டெரிவேஷன் பண்ணுறீங்க. அப்போ நம்ம ஈஸியாக இந்த டேபிளர் கிளம்ப வச்சு பார்த்துக்கலாம், பேஸ் கிளாஸில் பப்ளிக், பப்ளிக் டெரிவேஷன். அப்போ என்ன ஆகும், இங்கேயும் பப்ளிக்கில் தான் அந்த டேட்டாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். இதே இது ப்ரைவேட்டில் இருக்குது, அதாவது ப்ரைவேட்டில் சம் டேட்டா இருக்குது, பப்ளிக் டெரிவேஷன் பண்ணுறீங்க. அப்போ டேபிளர் கலமில் செக் பண்ணி பாருங்கள், பேஸ் கிளாஸில் ப்ரைவேட்டில் இருக்குது, பப்ளிக் டெரிவேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன செய்ய முடியாது, இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதாவது பேஸ் கிளாஸில் ப்ரைவேட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த டேட்டா வந்து என்ன ஆகாது, இன்ஹெரிட் ஆகாது. இன்கேஸ் அதே இது நம்ம அடிஷ்னல் லெவலில் இன்னொன்று ஒன்று பண்ணி பார்ப்போம், ப்ரொடெக்டட் அப்படின்னு நான் பேஸ் கிளாஸில் கொடுக்குறேன், டெரிவேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நான் ப்ரைவேட் டெரிவேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட், டெரைவ்டு கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன டெரிவேஷன், ப்ரைவேட் டெரிவேஷன். அப்போ ப்ரைவேட் மெம்பர்ஸாக வந்து என்னாகும் அப்படின்னா இன்ஹெரிட் ஆகும். இதாக இருக்குது ப்ரைவேட் டெரிவேஷன். அப்போ இங்கே வரும்போது என்னாயிரும், இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வரும்போது என்ன, டெரைவ்டு கிளாஸில் ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபையரில் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் மாடிஃபைர்ஸ் இன் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த டேபிளர் காலம் வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், அதாவது பப்ளிக் டெரிவேஷன் கொடுக்குறதா, ப்ரைவேட் டெரிவேஷன் கொடுக்குறதா, ப்ரொடக்டட் டெரிவேஷன் கொடுக்குறதா. ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு லெவல்லையுமே, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கிறோம், ஒரு டெரைவ் கிளாஸ் இருக்கிறோம், ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு இன்டர்மீடியட் பேஸ் கிளாஸ், அப்புறம் ஒரு டெரைவ் கிளாஸ், இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் எடுக்கிறத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அப்போ எந்த இடத்துல வந்து என்ன மாதிரி விசிபிலிட்டி மோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் கிளாஸில். அப்போ டெரைவ் கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது டெரைவ் கிளாஸில் வந்து என்ன மாதிரி டெரிவேஷன் யூஸ் பண்ணலாம், ப்ரைவேட் டெரிவேஷன் கொடுக்குறதா, பப்ளிக் டெரிவேஷன் கொடுக்குறதா, ப்ரொடக்டட் டெரிவேஷன் கொடுக்குறதா, எப்படி கொடுத்தா அக்சஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து நமக்கு இந்த டேபிளர் காலம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து எப்படி வந்து இன்ஹெரிட் பண்ணி இந்த டேட்டா மெம்பர்ஸை மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.